அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேலும் ஒரு காலை பதிவுகளுடன் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்ய போரில் அண்மை சில நாட்களாக மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விடயம் வேகனர் குரூப் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கொண்ட இராணுவ கிளர்ச்சி, அது கழகம், இராணுவ புரட்சி என பல்வேறுபட்ட வழிவகைகளில் சொல்லப்பட்டாலும் கூட ரஷ்யாவுக்கு எதிராக, ரஷ்ய அரசுக்கு எதிராக, ரஷ்ய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக வேகனர் குரூப் நடத்திய ஒரு 24 மணி நேரத்திற்குள் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய நகர்வுகள், சம்பவங்கள் ஒட்டுமொத்த உலக அரசியலிலும் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் வேகனர் குரூப் தங்களுடைய கழகத்தை அல்லது கிளர்ச்சியை கைவிட்டு மீண்டும் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பிய பின்னர் முதன்முறையாக வேகனர் குரூப்பினுடைய தலைவர் நேரடியாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோல இந்த அனர்த்தத்தின் பின்னர் புடின் அவர்களும் நேரடியாக பொதுமக்கள் முன் தோன்றி உரையாற்றி இருக்கின்றார். இவர்கள் என்ன விடயங்களை கூறியிருக்கின்றார்கள், இது சார்ந்து உலக அரசியலில் இவ்வாறான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, வேறு பல முக்கிய நிகழ்வுகள் இவையெல்லாம் உலகில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் உக்ரைன் ரஷ்ய போரில், உக்ரைனுக்குள் நடைபெற்ற போர் ரஷ்யாவுக்குள்ளும் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் மிக பெரும் ஒரு கிளர்ச்சியாக மாறியிருந்தது. உள்நாட்டு யுத்தம் வெடிக்குமா என பலரும் அஞ்சியிருந்த சூழ்நிலையில் பெலாரஸினுடைய தலையீட்டில் வேகனர் குரூப் தலைவருக்கும் புடினுக்கும் இடையே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு சமரசம் செய்யப்பட்டிருந்தமே நாங்கள் இதற்கு முன்னைய காணொலிகளில் விரிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் வேகனர் குரூப்பினுடைய தலைவர் எங்கு சென்றார், அவர் பெலாரஸுக்கு செல்வதாக ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறப்பட்டது. லுகான்ஸ்கோ பெலாரஸினுடைய அதிபரும் இதே கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் எங்கு சென்றார், தற்பொழுது எங்கே இருக்கின்றார், அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அவருக்கு என்ன ஆகிவிட்டது என பல ஊகங்கள், பல செய்திகள், பல கருதுகோள்கள், பலருடைய கற்பனைகள் உலகளவில் ஊடகங்களை அலங்கரித்திருக்க இன்றைய தினம் நேரடியாக வேகனர் குரூப்பினுடைய தலைவர் பிரகோஜின் ஒரு காணொலி பதிவில் 11 நிமிடங்கள் ஒலிப்பதிவை செய்து அந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். இந்த காணொலியில் அவர் முக்கியமாக தெரிவித்த விடயம், நாங்கள் பின்வாங்குவதற்கு முக்கிய காரணம் ஒன்று, ரஷ்யாவினுடைய ரத்தம் அங்கே சிந்தக்கூடாது. ஏனெனில் ரஷ்யாவினுடைய இராணுவத்தினரும் ரஷ்யர்கள், வேகனர் குரூப்பில் இருக்கக்கூடியவர்களும் அதிகளவானவர்கள் ரஷ்யர்கள், பிரகோஜினும் ரஷ்யாவை சேர்ந்தவர். எனவே ரஷ்யாவின் ரத்தம் ரஷ்யாவின் தலைநகரில் சிந்துவதை நாங்கள் விரும்பவில்லை. இரண்டாவதாக அவர் கூறிய முக்கிய காரணம், எங்களுடைய நோக்கம் ஆட்சியை கவிழ்ப்பதோ, புடினை அகற்றுவதோ, புதிய அரசு தலைவரை கொண்டு வருவதோ இல்லை. அரசு அதிகாரிகளுக்கு எதிராக, இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக, எங்கள் மீது வேகனர் படையின் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை மேற்கொண்டோம். மாஸ்கோ நோக்கிய எங்களுடைய அணிவகுப்பு ஒரு போருக்கான பயணம் அல்ல, அது ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் போலத்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்தோம் என தற்பொழுது கூறியிருக்கின்றார். Мы начали из-за несправедливости по дороге на земле мы не убили ни одного солдата. За сутки не дошли всего 200 километров до Москвы, зашли и полностью взяли под контроль город Ростов. Мирные жители были рады нас видеть. ஆரம்பத்தில் வேகனர் குரூப்பினுடைய தலைவர் ஒரு விடயத்தை சொன்னார், நாங்கள் பல இராணுவ துறை அமைச்சரையும் குறிப்பாக இராணுவ தளபதியையும் தன்னுடன் உடனடியாக சந்திக்க வேண்டும் என கூறினார். அதன் பின்னர் புடின் தோன்றி தேச துரோகம் சார்ந்து இவர்கள் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள், ஆயுதம் ஏந்திய வேகனர் குரூப்பை கண்டதும் சொல்ல உத்தரவு பிறப்பித்திருக்கும், தேச துரோகிகளை நாங்கள் வேட்டையாடப் போகின்றோம் என்று கூறிய பின்னர் விரைவில் ஒரு ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம் என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது மிகவும் பவ்யமாக, இது புடினுக்கு எதிரான போராட்டம் அல்ல, ரஷ்ய எதிரை கவுழ்ப்பதற்கான நடவடிக்கைகள் அல்ல, அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கும் இராணுவ அமைச்சகத்துக்கும் எதிரான எங்களுடைய எதிர்ப்பைத்தான் நாங்கள் காண்பித்திருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அப்படியானால் நீங்கள் ரஷ்ய இராணுவத்தினருடைய விமானத்தையும் ஹெலிகாப்டரையும் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றீர்கள், எதற்காக என நீங்கள் நினைக்கக்கூடும், நாங்கள் ரஷ்ய படைகளை உயிரிழக்கவோ அல்லது ரஷ்ய படைகளை கொள்வதற்கோ ரஷ்யாவினுடைய ஆயுத தளவாடங்களை அழிப்பதற்கோ எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் எங்கள் மீது அவர்கள் குண்டுகளையும் ராக்கெட் தாக்குதல்களையும்
நடத்திய சந்தர்ப்பத்தில் தவிர்க்க முடியாமல் நாங்கள் ரஷ்ய இராணுவ விமானத்தையும் ரஷ்ய இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரையும் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றோம். இது உண்மைதான். பலர் இந்த விடயங்கள் குறித்து இது உண்மையில் வீழ்த்தப்பட்டதா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. உண்மையில் எங்களுடைய வேகனர் படைகள் விமான எதிர்ப்பு ஆயுதங்களூடாக இதை வீழ்த்தியிருக்கின்றார்கள். எங்கள் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் முயன்றமையினால்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ரஷ்ய இராணுவத்தில் ஊழல் படைந்திருக்கின்றது, ரஷ்ய இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் செயல்திறனற்றவர்களாக இருக்கின்றார், அதனால்தான் இந்த உக்ரைன் மீதான சிறப்பு நடவடிக்கை மிக குறைந்த காலத்தில் முடிய வேண்டிய நடவடிக்கை இன்னும் நின்று செல்கின்றது என பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவர் தான் எங்கே இருக்கின்றேன் என்பதையும் தன்னுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பதையும் தங்களுடைய போராளிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்படும், தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படாது என ஏற்கனவே கிரெம்ளின் தெரிவித்த ஒப்பந்தம் போடப்பட்டதாகவோ பெலாரஸ் சொல்லப்பட்ட விடயங்கள் குறித்தோ எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை. தான் அடுத்து பெலாரஸுக்கு செல்வதாகவோ, தங்களுடைய வேகன குரூப்பினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, தன்னுடைய நகர்வு என்ன, பெலாரஸ் என்றால் என்ன செய்யப்போகின்றோம் என்ற எந்த விடயங்களையும் தெரிவிக்காமல் தாங்கள் செய்த கிளர்ச்சி எதற்காக என்று ஒரு தன்னுடைய விளக்க உரையை தான் கொடுத்திருக்கின்றார். தங்களுடைய அணிவகுப்பு மிக வேகமாக மொஸ்கோவை நெருங்கி இருப்பது ரஷ்யா முழுவதும் எவ்வாறு பாதுகாப்பு பலவீனமாக இருந்திருக்கின்றது என்பதையும் காட்டி நிற்கின்றது என்ற ஒரு செய்தியையும் அவர் கூறி முடித்திருக்கின்றார். இந்த நிலையில் வேகனர் குரூப்பினுடைய தலைவர் ஆரம்பத்தில் இருந்த சுருதியில் சுருதி குறைந்திருக்கின்றது. புடினுக்கு எதிராகவோ புடின் ஆட்சிக்கு எதிராகவோ ரஷ்ய அரசை கவிழ்ப்பதற்கோ எங்களுக்கு எந்த எண்ணமும் துளியும் கிடையாது என்று அவர் கூறியிருப்பது புடினுடனும் ரஷ்ய அரசுடனும் சமாதானமாக செல்ல விரும்புகின்றாரா என்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்களுடைய உண்மையான திட்டம் என்ன என்பது இதுவரை யாருக்கும் புரியவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் இந்த வேகனர் கிளர்ச்சியின் பின்னர் தப்பியோடிவிட்டார், ரஷ்யாவில் வேறு இடத்துக்கு சென்று விட்டார். அவரை ஏற்றி சிறப்பு விமானங்கள் சென்றதை அறிந்திருக்கின்றோம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி, மேற்குலகினுடைய ஊடகங்கள், ஐரோப்பிய ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டிருந்தன. வேகனர் கிளர்ச்சியினால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனால் அவர் மறைந்திருப்பதாக கூட செய்திகள் வெளியான நிலையில் புடினும் இன்று பொதுவெளியில் தோன்றி மக்கள் முன் உரை நிகழ்த்தி இருக்கின்றார். ஆனால் புடினின் உடைய இன்றைய வேகனர் கிளர்ச்சியின் பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் அவர் நிகழ்த்திய உரையில் இந்த கிளர்ச்சி பற்றியோ வேகனர் குரூப்பினுடைய நடவடிக்கைகள் குறித்தோ இவர்களுடன் தாங்கள் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்தோ எந்த ஒரு சொற்றொடரும் எந்த ஒரு விடயமும் பேசப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு பொறியியலாளர்கள், இளம் தொழில்நுட்பவியலாளர்கள் வெளியேறக்கூடிய பல்கலைக்கழக நிகழ்ச்சியிலே எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் தொழில்துறையை வலுப்படுத்துவதற்கும் இளைஞர்களாகிய உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஆளுமை நிச்சயமாக உதவும் என்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து முடித்திருக்கின்றார். வேகனர் கழகம் குறித்தோ அடுத்து நடைபெறக்கூடிய விடயங்கள் குறித்தோ எந்த கருத்தையும் புடின் இங்கே தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இங்கே இருக்கின்றது. அடுத்து ரஷ்ய அதிபர் புடின் பேசிவிட்டார், வேகனர் குரூப்பினுடைய தலைவர் பிரகோஜின் பேசிவிட்டார், உலகத்தின் நாட்டாமை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா இதில் வராவிட்டால் எப்படி என்பதை போல பலர் இந்த வேகனர் கழகம் நடந்த உடனேயே அமெரிக்காவினுடைய சிஐஏக்கும் வேகனர் குழுவுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அமெரிக்காவின் சிஐஏ தான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை வைத்து பல காய்களை நகர்த்தி அந்த நகர்த்தல்கள் தோல்வியில் முடிவடைந்ததால் உக்ரைனை வைத்து நகர்த்துவதை விட ரஷ்யாவுக்குள்ளே இப்படியான படைகளை வைத்து நகர்த்தினால் ரஷ்ய ஆட்சியை வீழ்த்திவிட முடியும் என வேகனர் குரூப்பை தங்களுடைய கையில் எடுத்து அவர்களுக்கு பெருந்தொகை பணத்தை கொடுத்து இப்படியான செயற்பாட்டை சிஐஏ பின்னணியில் இயக்கினார்கள் என குற்றச்சாட்டுகள் பல ஊடகங்களில் வெளியாக இருந்தன. அதற்கு இன்று அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் முழுமையாக மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். தானாகவே வெள்ளை மாளிகை அதிகாரிகளோ பாதுகாப்பு அமைச்சரோ பேசாமல் ஜோ பைடன் நேரடியாக ரஷ்யாவின் வேகனர் கிளர்ச்சிக்கும் எங்களுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, கிரெம்ளினுக்கு எதிராக ரஷ்ய கூலிப்படையினருடைய கிளர்ச்சி ரஷ்ய அமைப்புக்குள்ளே நடக்கும் உள்ளக பிரச்சினை, அது அவர்களுடைய போராட்டத்தின் ஒரு பகுதியாகும், இதில் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஜோ பைடன் கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த போராட்டம், பிரகோஜினுடைய போராட்டம் வேகமாக நடைபெற்ற போது பிரகோஜினை ஒரு சுதந்திர போராட்ட வீரர் போலவும் அவரை இதுவரை பயங்கரவாதியாக சித்தரித்த ஐரோப்பிய ஊடகங்கள் போல புடின் ஆட்சியை அகற்ற வந்த ஒரு மீட்பர் போலவும் காண்பித்தவர்கள் அந்த கிளர்ச்சி அடங்கியவுடனே அவர்களுடைய கருத்துக்கள் தற்பொழுது மாறி வந்து கொண்டிருக்கின்றன ஊடகங்களில். இந்த கழகத்திற்கும் மேற்குலக நாடுகளுக்கும் சம்பந்தமில்லை, இது ஒரு ரஷ்யாவின் பிரச்சனை என்பது போல அவர்கள் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்பது போலத்தான் இப்பொழுது இந்த கழகம் முடிந்த பின்னர் அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கின்றமை முக்கியமாக கவனிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அடுத்து வேகனர் கிளர்ச்சியின் பின்னர் கத்தார், டோகா, ஈரான் நாட்டு தலைவர்களுடன் புடின் பேசியிருப்பதாகவும்
இக்கட்டான நேரத்தில் தொடர்பு கொண்டு ரஷ்யாவின் உடைய தேசியத்துக்கும் இறையாண்மைக்கும் நாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம் என்று தெரிவித்த விடயங்களுக்கு புடி நன்றி தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அடுத்து வரும் நாட்களில் உக்ரைன் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஈரான் மற்றும் பல அரசுத் தலைவர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்த மிக முக்கியமான செய்தியாக, அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய ஜூலை மாத கூட்டணியில் எங்களை இணைப்பதற்கான ஒரு பிரகாசமான திறந்த வாசலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேட்டோ அமைப்புக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எங்களை உடனடியாக இணைத்து கொள்ளாவிட்டாலும் கூட இந்த மாநாட்டில் உக்ரைனை இணைப்பதற்கான ஒரு தெளிவான செய்தி அல்லது தெளிவான பாதையை நீங்கள் திறப்பீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம் என ஜெலன்ஸ்கியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேட்டோவினுடைய பொதுச் செயலாளரோ நேட்டோவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைப்புகளோ நாங்கள் உக்ரைனை நிச்சயமாக இணைத்து கொள்வோம் என வார்த்தைக்கு வார்த்தை கூறிக்கொண்டிருந்தாலும் கூட ஜூலை மாத கூட்டத்தில் உக்ரைனை இணைக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போகின்றோம், உக்ரைனை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம், அடுத்த மாதத்திலே உக்ரைன் நேட்டோவில் சேரப்போகின்றது என்ற எந்த விடயத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் என 2 வருடங்களாக கூறியதை திருப்பி திருப்பி கூறி உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை கொடுத்து வருகின்றார்கள் என்பதும் இங்கே கூர்ந்து நோக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய முக்கியமான அறிவிப்பு ரஷ்யாவிலும் ஐரோப்பாவிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பாவுக்கும், எமது நாடு ஜெர்மனிக்கும் ஐரோப்பாவுக்கும் பால்டிக் பிராந்தியத்திற்கும் ரஷ்யா ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெயருமான அச்சுறுத்தலுக்கு சர்வதேச ரீதியாக பதிலளிப்பதன் ஒரு பகுதியாக லித்துவேனியாவில் நிரந்தரமாக எங்களுடைய ஜெர்மனிய இராணுவ வீரர்களை ஆயிரக்கணக்கில் நிறுத்துவதற்கு ஒரு புதிய படையை நாங்கள் அனுப்பப் போகின்றோம் என ஜெர்மனியுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். லித்துவேனியாவில் இந்த படைகள் நிரந்தரமாக நிறுத்தப்படுவார்கள். ரஷ்யாவுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக போரிஸ் பிஸ்டோரியஸ் 2 வாரங்களில் அங்கு ஒரு பெரிய நேட்டோ கூட்டத்துக்கு முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த வலுவான படைப்பிரிவு ஒரு யுத்தம் ஏற்பட்டால், இந்த நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என்பது மட்டுமல்ல, அங்கே நிறுத்தப்படக்கூடிய ஜெர்மனி வீரர்கள் அவர்களுடைய குடும்பங்களை அவர்களுடன் அழைத்து செல்வதற்கும் அவர்கள் அங்கே தங்குவதற்கும் கூட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பு ஜெர்மனியின் சார்பிலே வெளியாக இருக்கின்றது. இதை ரஷ்யா எவ்வாறு பார்க்கப் போகின்றார்கள், எவ்வாறான பதிலடியை ஜெர்மனிக்கு கொடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் அடுத்து வரும் நாட்களில் தெரிந்துவிடும். இதுதான் இன்றைய நாளில் ரஷ்யா உக்ரைன் களமுனையிலும் ரஷ்யாவுக்குள் ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சியிலும் இவற்றை சூழ நடைபெறும் உலக அரசியலிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கிய நிகழ்ச்சி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மேலான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு. வணக்கம்.